சாந்தி இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது சக்கார முரளி முரளியின் சாரம் இனிமையான குழந்தைகளே பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பர சிந்தனையின் மூலம் அதாவது பிறரை பற்றிய சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்துக் கொள்ளாதீர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி குழந்தைகளாகி நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படி பாபா விட சிறந்த மந்திரவாதிகள் குழந்தைகளாகி நீங்கள் அப்படிங்கிறாரு இது எப்படி பதில் இங்கு அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனை போல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவும் கூட மாயா வித்தையாக இருக்கிறது இது கூட மிகப்பெரிய ஒரு மாயா வித்தையாக இருக்கிறது அல்லாவை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்து விடுகிறது கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமும் இல்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமே இல்லை சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டுமே ஆகும் யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகிவிடுவீர்கள் உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கம் போல் ஆகிவிடுகிறது இதுவும் கூட அதிசயமாக இருக்கிறது அல்லவா ஓம் சாந்தி ஆன்மீக மந்திரவாதி அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு யார் தந்தையை விடவும் சிறந்த மந்திரவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய கொண்டிருக்கிறார் நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இங்கு அமர்ந்து கொண்டே எந்த சப்தமும் எழுப்பவில்லை பாபா அல்லது பிரியதர்ஷன் தரிசனங்களுக்கு யுக்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாபா குழந்தைகளை கேட்குறாரு மறுபடி பாபாவே பதில் தராரு இதை என்னவென்று சொல்வது இங்கு அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள் எனும்பொழுது எல்லா நேரத்திலும் அதாவது எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் பாபா ஒரே ஒரு மன்மனா பவா எனக்கூடிய சாவியை கொடுத்து விட்டார் அவ்வளவுதான் ஒருவரை தவிர வேறு எந்த வேணான விஷயங்களையும் கேட்டு பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபட்டிருங்கள் மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அதில் உங்களுக்கு என்ன ஆயிற்று பரச்சிந்தனையே வேண்டாம் உங்களை நீங்கள் பாருங்க உங்களை மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை மாற்றிக்காங்க நீங்கள் உங்களுடைய முயற்சியில் இருங்கள் எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது புதியவர்கள் யாராவது கேட்டால் கண்டிப்பாக அதிசயப்படுவார்கள் உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிறரை கெடுத்து மற்றவர்களை பற்றிய சிந்தனையில் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை மட்டும் கேட்டு பாருங்கள் உங்களை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டிருங்கள் ஆகவே நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் மிகவும் சிறிய யுக்தியை கூறியுள்ளார் அது ஒரே ஒரு வார்த்தை தான் மன்மனா பவா பாபா சொல்கிறார் பாபாவை விடவும் நீங்கள் பெரிய மந்திரவாதிகளாக இருக்கிறீர்கள் இப்படி இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அலங்காரமாகிவிடும் என்று உங்களுக்கு யுக்தியை கூறுகின்றார் தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்தவொரு செலவுமின்றி தானாகவே தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் அதாவது அலங்காரம் அனைத்தையும் கெடுத்துவிட்டு என்னவாக ஆகிவிட்டீர்கள் இப்போது ஒரே ஒரு வார்த்தையின் மூலம் பாபாவின் நினைவின் மூலம் உங்களுடைய அலங்காரம் நடந்து கொண்டிருக்கின்றது பாபா சொல்கிறார் குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் இங்கு அமர்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் பல தடவை பாபா இப்படி கேட்குறாரு என் எதிரில் அமர்ந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள் ஒருவேளை யாருடைய சிந்தனையாவது வேறு வேறு பக்கம் இருந்தது என்றால் அலங்காரம் ஆகுமா என்ன நீங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் கூட இந்த வழியை சொல்ல வேண்டும் அலங்காரம் எப்படி செய்வது என்பதனுடைய வழியை சொல்ல வேண்டும் பாபா இப்படி அலங்காரம் செய்வதற்காகவே வருகின்றார் பாபா தங்களுடைய காரியம் அதிசயமானது தாங்கள் எங்களை எவ்வளவு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் நாம் நம்மை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் தன்னுடைய நன்மைக்காகவே நீங்கள் இருக்கணும் உங்களை நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டே இருக்கணும் பிறரை பற்றிய சிந்தனை வேண்டாம் சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டு பிறகு மற்றவர்களையும் அலங்கரிக்கின்றார்கள் ஆனால் இன்னும் சிலர் தங்களையும் அலங்கரித்துக் கொள்வதில்லை என்றால் மற்றவர்களுடைய அலங்காரத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பாவமாகும் வீணான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய நிலையையும் கீழே விழ வைத்து விடுகிறார்கள் தாங்களும் அலங்கரித்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் என்றால் மற்றவர்களையும் அப்படி இருக்க வைத்து விடுவார்கள் பாபா பல தடவை இந்த முரளியில் இதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுறாரு உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது உங்களுடைய புத்தி மிகவும் பறந்ததாக இருக்க வேண்டும் தங்களுக்குள் மிகுந்த அன்பும் இருக்க வேண்டும் நேரத்தை வீணாக்க கூடாது உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் இந்த மதிப்பு மிக்க நேரத்தை வீணாக்காதீர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நிறைய யுக்திகள் மாமாவிடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி இந்த ஃபுல் முரளியில பாபா நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் இது சங்கமயுகம் அலங்காரம் செய்வதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க நீங்களும் அலங்காரியாகி மற்றவங்களையும் அலங்காரம் செய்யணும் ஆனால் மற்றவங்களுடைய அலங்காரத்தை கெடுக்க கூடாது தான் அலங்காரம் செய்யலைன்னு நிச்சயமாக மற்றவர்களுடைய அலங்காரத்தையும் கூட கெடுத்து விடுவார்கள் இந்த ஃபுல் முரளியில் இந்த பாயிண்ட்ஸ் பாபா நிறைய சொல்லியிருக்காரு நல்லது முக்கிய சாரம் முதலாவதாக மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் எப்படி லக்ஷ்மி நாராயணனை போல் அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்ற ஒரே ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும் இரண்டாவதாக தங்களிடம் கேட்க வேண்டும் இதில் ஒரு நாலு விஷயங்களை கேட்கணும் முதலாவதாக நாம் ஸ்ரீமத்படி நடந்து மண்மனா பவா எனும் சாவியின் மூலம் தங்களை சரியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கிறோமா மன் எனக்கூடிய அந்த சாவியின் மூலம் என்னை நான் சரியாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றேனா என்ன செய்கிறேன் அதை சோதனை செய்யணும் இரண்டாவதாக தலைக்கீழான விஷயங்களை கேட்டு அல்லது சொல்லி அலங்காரத்தை கொள்ளவில்லை தானே தேவையில்லாத விஷயங்களை நம்ம கேட்டுட்டு அதை யாருக்கும் நம்ம சொன்னோன்னாக்கா நம்முடைய அலங்காரம் கெட்டு போயிடும் அந்த மாதிரி வேலை நான் செய்யவில்லையே மூன்று தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா தங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்கேயும் வீணாக்கவில்லை தானே நான்காவது தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்திருக்கிறேனா இந்த தாரணையினுடைய வரதானம் சுய மாற்றத்தின் மூலம் விஸ்வ மாற்றத்தின் காரியத்தில் உள்ளம் விரும்பும் வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய வெற்றி சுரபமான ஆத்மாகுங்கள் விளக்கம் ஒவ்வொருவரும் சுயமாற்றத்தின் மூலம் விஷ மாற்றம் செய்யக்கூடிய சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தை மாற்றம் செய்தே ஆக வேண்டும் என்ற இத்தகைய ஊக்கம் உற்சாகம் அனைவருடைய மனதிலும் அவசியமாக இருக்கிறது மற்றும் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது எங்கு தைரியம் உள்ளதோ அங்கு ஊக்கம் உற்சாகம் இருக்கும் சுய மாற்றத்தின் மூலமே விஷ மாற்றத்தின் காரியத்தில் உள்ளம் விரும்பும் வெற்றி பிராப்தியாக கிடைக்கிறது ஆனால் எப்பொழுது ஒரே சமயத்தில் விருத்தி அதிர்வலைகள் மற்றும் பேச்சு ஆகிய மூன்றும் சக்திசாலியாக இருக்குமோ அப்பொழுதே இந்த வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி வெற்றிக்கான ஆதாரம் விருத்தி நல்ல ஒரு வாயுமண்டலம் அப்புறம் பேச்சு இது மூணுமே கரெக்டாக இருக்கணும் இது மூணுமே சக்தி நிறைந்ததாக இருக்கும் பொழுது நிச்சயமாக விஸ்வ மாற்றம் தானாகவே வரும் இப்படி சுயமாற்றத்தினுடைய மாற்றத்தினுடைய ஆதாரத்தினால விஷத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது மிகவும் சகஜமாகும் ஸ்லோகன் எப்பொழுது பேச்சில் அன்பு மற்றும் பண்பு இருக்குமோ அப்பொழுது பேச்சினுடைய சக்தி சேமிப்பாகும் நல்லது இனிமையிலும் இனிமையான ஐயாறு வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் ஓம் சாந்தி